Welcome to Flat Challenges YouTube channel. இலக்கணம் போலி. போலி என்றால் போல இருத்தல். போலி என்பது ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். இந்த போலியானது மூன்று வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, தடைப்போலி. முதலில் முதற்போலி பற்றி பார்க்கலாம். சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு: பசல் பைசல், மஞ்சு மைஞ்சு, மயல் மயல். இதில் முதல் எழுத்துக்கள் வேறுபட்டு உள்ளது, ஆனாலும் பொருள் வேறுபடவில்லை. ஆகவே இது முதற்போலி ஆயிற்று. அடுத்து இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு: அமைச்சு அமைச்சு, இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர். இதில் இடையில் உள்ள எழுத்துக்கள் வேறுபட்டு உள்ளது, ஆயினும் பொருள் வேறுபடவில்லை. ஆகவே இது இடைப்போலி ஆயிற்று. அடுத்து இறுதிப்போலி அல்லது தடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு: அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன். இவற்றில் இறுதி எழுத்தாகி இம் இன்னாக மாறியுள்ளது, மகரம் நகரமாக மாறியுள்ளது, ஆனாலும் பொருள் வேறுபடவில்லை. ஆகவே இது கடைப்போலி ஆயிற்று. இதைப்போல் பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர். இதில் லகரம் ரகரமாக திரிந்துள்ளது, ஆயினும் பொருள் வேறுபடவில்லை. ஆகவே இது கடைப்போலி ஆயிற்று. போலிகளில் முற்றுப்போலி என்ற வகையும் உண்டு. அதாவது ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு: ஐந்து அஞ்சு. இதில் மூன்று எழுத்துக்களுமே ஐ இந்த் து ஆகிய மூன்று எழுத்துமே ஆ இஞ்ச் சு என மாறியுள்ளது, அப்பொழுதும் பொருள் மாறுபடாமல் உள்ளது. ஆகவே இது முற்றுப்போலி எனப்படும். இலக்கணம் மூவகை போலி. ஃபர்ஸ்ட் ரோமன் வினாவிடை. போலி என்றால் என்ன? ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ, இடையில் உள்ள எழுத்தோ, இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பின் அது போலி எனப்படும். போலி எத்தனை வகைப்படும்? அவையாவை? போலி மூன்று வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இறுதிப்போலி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒரு சொல்லில் ஈற்றெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது இருப்பது இறுதிப்போலி எனப்படும். எடுத்துக்காட்டு: அறம் அரண், பந்தல் பந்தர். மாணவர்களே, இதை வகுப்பு 8 இல் அழகாகவும் தெளிவாகவும் எழுதிக்கொள்ளவும். நன்றி.